வெல்கம் டு பெண்டர் ஸ்டடி. நான் கார்த்திக்ராஜ் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம கிளாஸில் புக் பேக் குவஸ்டின்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இந்த டிஎன்ஏஎஸ்ஆர்பி தமிழ்நாடு போலீஸ் கான்ஸ்டபிள் சம்மந்தமாக நம்ம 4 டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிட்டோம், சரியா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஜென்ரல் ஸ்டடீஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சைக்காலஜி, அடுத்தது உங்களுக்கு தெரியுமா அறிவியல் சமூக அறிவியல், சரியா? இது மாதிரி 4 டாக்குமெண்ட் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணலைன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டெலிகிராம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன் இந்த டாக்குமெண்ட்டை, சரியா? சரி, உங்களுக்கு தெரியும் 6வதுலேருந்து 10வது வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக்கில் சமூக அறிவியல் சம்மந்தமாக 2027 கேள்விகள் இருக்குது, சரியா? டிஎன்ஏஎஸ்ஆர்பி டிஎன் போலீஸ் வரைக்கும் 10th வரைக்கும் போதும், எஸ்எல்சி ஸ்டாண்டர்டாக அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 2027 கேள்வியும் எப்படி பெரியது பாருங்கள், வரலாறுல எவ்வளோ, புவியியல் எவ்வளோ, குடிமையில் எவ்வளோ, பொருளியல் எவ்வளோன்னு சொல்லி நான் காமிச்சிட்டேன், சரியா? இப்போ உங்களுக்கு பிடிஎஃப் கோ த்ரூ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக பேஜ் நம்பர் 2ல நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள், பேஜ் நம்பர்ஸ். ஏன்னா சில பேர் என்ன நினைப்பீங்க, முதல்ல 10th இருக்கிற வரலாறு புவியியல் குடிமையியல் பொருளியல்லாம் பார்த்துடலாம்னு நினைப்பீங்க, அதுக்கு தான் இது, சரியா? சரி, இப்போ உங்களுக்கு சிலபஸ் தெரியும் டிஎன்ஏஎஸ்ஆர்பி தமிழ்நாடு போலீஸ் பொறுத்த வரைக்கும். அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா குடிமையியல் பொருளியல் வந்து ஹைலைட் ஆகிருக்காது, சரியா? அவங்க கொடுத்துருக்க சிலபஸில் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், வரலாறு, புவியியல், அறிவியல், கரண்ட் அஃபேர்ஸ், நடப்பு நிகழ்வுகள், அதெல்லாம் மேக்ஸ் அதெல்லாம் இருக்குமே தவிர இது ஹைலைட் ஆகிருக்காது, சரியா? ஸோ நீங்கள் வரலாறு புவியியல் நல்லா படிச்சுட்டு குடிமையியல் பொருளியல் லைட்டாக பார்த்துக்கோங்க, சரியா? ஏன்னா நீங்கள் இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணப்பே நான் ஹைலைட் பண்ணி சொன்னேன், இது மாதிரி வந்து மொத்தமாகவே ஜென்ரல் நாலேஜு குடிமையியல் பொருளியல் அந்த கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்தே கம்மியான கேள்விகள் தான் வந்திருக்கு. அது நீங்கள் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லாஸ்ட் இயர் வரைக்கும், சரியா? ஸோ வந்து வரலாறு ஐஎன்எம் புவியியல் நல்லா பார்த்துக்குங்க, குடிமையல் பொருளியல் லைட்டாக பார்த்துக்குங்க, சரியா? சரி, இப்போ இது வந்து நான் ஒரிஜினாலிட்டியை வந்து எந்த இதுவும் பண்ணல, சரியா? ஃபார் எக்ஸ் உங்களுக்கு தெரியும், நம்ம உங்களுக்கு தெரியுமா கூட நிறைய பேர் ஒன் லைனர் அது மாதிரிலாம் கேட்டீங்க, குவஸ்டின்ஸ் மாதிரி கேட்டீங்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூல் புக்கில் என்ன இருக்குதோ அதை அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டோம், சரியா? அதான் பெஸ்ட்டு. அதே மாதிரி புக் பேக் கொஸ்டினும் வந்து இதை நான் தனித்தனியாக எடுத்து கொஸ்டின் மாதிரி போடுறது சரின்னு தோல. ஸோ நான் ஸ்கூல் புக்கிலே வந்து கம்பைல் பண்ணி கொடுத்துட்டேன், சரியா? இப்போ ஜூஸ்லாம் ஹைலைட் பண்ணிட்டேன், மே புறத்துக்கு கோடிட்ட இடங்களை ஃபில்லிந்த பிளாங்க்ஸ்லாம் நான் எழுதியிருக்கேன், சரியா? இது எழுத்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், பார்த்துக்குங்க. அதே மாதிரி புக் பேக் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நீங்களே சால்வ் பண்ணுறது தாங்க பெஸ்ட்டு, சரியா? உங்களுக்கு தெரியும் நம்ம டிஎன்பிஎஸ்சி மெட்டீரியல் நம்ம கொடுத்துருக்கோம், அதுக்கு அதே தான் நீங்கள் எதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், சரியா? அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணால் கூட போதும், இந்த இதெல்லாம் புரியுதா உங்களுக்கு? நாடோடி, வேட்டை, உணவு சேகரித்தல், ஏர், சரியா? இதெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஏன்னா இது வந்து நம்ம பென்னு கையில் எழுதுகிற மாதிரி இல்லை, இதில் வந்து நான் டச் பேட் பென் யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம், அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ராஜசிம்மன், காஞ்சி, பெருவணிகர், சரியா? அதான் நான் சொல்கிறேன், நீங்களே பண்ணுறது தான் பெஸ்ட்டு. இது ஒரு ரெஃபரன்ஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க, லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ரத்த உறவு, பாலி, குருகுலக்கல்வி, தூத்துக்குடி, சரியாங்க? இதெல்லாம் வந்து நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு புரியும். அதான் நான் சொல்கிறேன், இந்த மேட்ச்சு ஓகே அப்படி செல்ல செல்ல எழுதியிருக்கேன், பட் ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் வந்து அது எழுதுனது வந்து ஒரு மாதிரி தான் இருக்குது, சரியா? ஏன்னா அது இப்போ அந்த டச் பென்னில் எழுதுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம பிளாங்காக பேஜ் இருந்து அதில் எழுதுனா ஓகே, பட் இது வந்து புரியுதா, அந்த அந்த எழுத்துக்கள் பக்கத்தில் எழுதுறதுலாம் கொஞ்சம் சிரமமாக இருக்குது, உங்களுக்கு புரியும். நம்பர் ராஜகிரகம், விசாகதத்தர், அசோகர், சந்திரகுப்த மௌரியர், தர்ம மகா ஆத்திரியர்கள், சரியாங்க? கரிகாலன், தொல்காப்பியன், கரிகாலன், தானைத்தலைவன், இறை,
கோத்ரூ பண்ணுங்க, உங்களுக்கு புரியும். சரியா? இதே மாதிரி நான் 6 to 10th வரைக்கும் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். கோத்ரூ பண்ணுங்க. இது வந்து ஜூஸு, ஃபிலிந்தி பிளாங்க்ஸு, அப்புறம் சம் ட்ரூ ஆர் ஃபால்ஸு, மேஸ்டர் ஃபாலோயிங் பொறுத்துக்கு, அது மட்டும் போதும். இதில் இருக்கிற இந்த பின்வரண வினாக்கள், விரிவான விடையளிக்கவும், அதெல்லாம் வேணாம். சரியா? இதெல்லாம் சால்வ் பண்ண வேணாம். ஒன்லி அந்த ஒன் வேர்ட் சம்மந்தமாக இருக்கிறத மட்டும் பாருங்கள். சரியாங்க? மரண பள்ளத்தாக்கு, கிராண்ட் பேங்க், சிகரம், அமேசான் காடுகள், பிரேசில். சரியா? இது வந்து கொஞ்சம் காரணம் சரி, கூற்று தவறு, அது மாதிரி வரும். கோத்ரூ பண்ணுங்க. டிஃபிகல்ட்டி இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். சரியா? இது ஆக்சுவலாக தனியாக இடையில ஒரு PDF ஆன்சர்ஸ் மட்டும் கொடுத்து மிங்கிள் பண்ணலாம். அதான் அந்த ஃப்ளோ தடுத்துருன்றதுனால தான் நம்ம அப்படி இதில் எழுதுகிறோம். சரியா? ஏன்னா இது ஒவ்வொரு லெசன் பின்னாடியும் நம்ம அந்த ஃபில்லிந்த பிளாங்க்ஸ் ஆன்சர்ஸ் கொடுத்தா அதை நம்ம திருப்பி பார்த்து திருப்பி பார்த்து அதுவே உங்களுக்கு டைமு இதாகிடும், கன்ஃபியூஷன் வந்துடும், லேசினஸ் வந்துடும். அதான் நம்ம பேரிடர் வேளாண்மை, சுனாமி, 1 பாதுகாப்பது. அதனால் அப்படியே நான் எழுதிட்டேன், மேசர் ஃபாலோயிங் எல்லாமே கூட. சரியா? நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். நான் தெளிவாக அந்த பேஜ் நம்பர்ஸ் கொடுத்துட்டேன், நீங்கள் கோத்ரூ பண்ணலாம். சரியாங்க? அதான் அந்த நான் கூடிய சீக்கிரம் அறிவியலும் அப்லோட் பண்ண பார்க்குறேன். புரியுதாங்க? அதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம், போலீஸ் எக்ஸாமினேஷன், கான்ஸ்டபிள், சப்இன்ஸ்பெக்டர், எது வந்தாலும் சரிதான், சைக்காலஜியை முதல்ல நல்லா முடிச்சிருக்கேன். அதனால தான் நான் ஸ்லோவாக போகிறேன். சரியா? சைக்காலஜியை நீங்கள் சீக்கிரம் முடிச்சிட்டிங்கன்னா கடைசியாக கரண்ட் அஃபேர்ஸு, ஜென்ரல் நாலேஜு, அறிவியல், இதெல்லாம் பார்த்துக்கலாம். சரியா? பட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த புக் பேக் குவஸ்டின்ஸு உங்களுக்கு தெரியுமா, அது மட்டும் பார்த்தா போதும் அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாதுங்க. நீங்கள் 6வதுலேருந்து 10வது புத்தகம் வரைக்கும் படித்து தான் ஆகணும் ஃபுல்லாக. சரியா? எதாவது சிலபஸில் கவர் ஆகுதோ, சிலபஸை பக்கத்துலேயே ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க, அதை ஃபுல்லாக கோத்ரூ பண்ணுங்கள். சரியா? டெய்லி பாருங்கள், முடிஞ்சளவுக்கு அதை பைகாட் பண்ண பாருங்கள். அப்படியே உங்களுக்கு புரிஞ்சிடும், பாதி ஒரு 50% கிளியர் ஆன மாதிரி. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெளிவு கிடச்சிரும். சரியா? தமிழ் அண்ட் இங்கிலீஷ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஃபுல்லாக உட்காந்து படிச்சுட்டு இருக்காதிங்க. 6 to 10 ஃபுல்லாக தமிழ் புக், இங்கிலீஷ் புக், அதெல்லாம் வேஸ்ட்டு. சரியா? உங்களுக்கு ரொம்ப டவுட் இருந்ததுன்னா TNPSC இது வரைக்கும் நடத்தப்பட்ட ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ், அதை மட்டும் பார்த்துட்டு போங்க, சிலபஸ் சம்மந்தமாக. சரி? ஏன்னா பார்ட் சி அதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படாது. ஏன்னா 3 இருக்கலாம், பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி. பார்ட் சி உங்களுக்கு தேவைப்படாது. பார்ட் ஏ, பார்ட் பியில் கொஞ்சம் கொஞ்சம் ஏரியா கவர் ஆகும். அது நீங்கள் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பார்க்குறப்ப உங்களுக்கு புரிய வரும். சரியாங்க? கோத்ரூ பண்ணுறீங்களா? அந்த பேஜ் நம்பர்ஸ் எல்லாமே இருக்குது. We will meet in next class.